நாட்டின் எல்லைகள் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே தேசம் தனது முழு திறனையும் எட்ட முடியும் என்று பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் உள்ள அசாம் ரைபிள் படைப்பிரிவினருடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், மணிப்பூரில் நிலவும் கடுமையான வானிலை உள்ளிட்ட சவால்களுக்கு இடையே துணிச்சலுடனும் உறுதியுடனும் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். ராஜ்நாத் சிங்குடன் ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே, ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள் பிரிவின் மூத்த அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த பயணத்தின் போது மாநிலத்தில் அமைதி நிலவுவதற்காக இந்திய மியான்மர் எல்லையில் மேற்கொள்ளப்படும் எதிர்ப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்திய ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள் பிரிவினரை சந்திப்பது மிகவும் பெருமைக்குரிய தருணம் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். பஹாதுர் அஸ்ஃபாகுல்லா கானே, ராஷ்ட்ரீய ஸ்வாபிமான் கே தனி அஸ்ஃபாகுல்லா கானே கஹா தா, ஏ மஜிஸ்ட்ரேட், கியா தும் யே திகாயி நஹீ தேதா, மேரே ஆகே ஜோ ஹை ஃபாசி கா ஃபந்தா ஹை, யஹீ வோ ஹமாரி மஹ்பூபா ஹை ஜிஸே ஆஜ் மே அப்னே கலே சே லகானே ஜா ரஹா ஹூம், ஜிஸ்கே சாத் மே அப்னி ஷாதி ரச்சானே ஜா ரஹா ஹூம். யஹ ஹை ராஷ்ட்ரீய ஸ்வாபிமான் கி பாத். இண்டோ சைனா ஸ்டேண்ட் ஆஃப் சல் ரஹா தா உஸ் தௌரான், ஷாயத் ஆப் லோகோ கோ பூரி ஜான்காரி நா மிலி ஹோகி, மே ஜான்தா ஹூம், உஸ் சமய கே ஆர்மி சீஃப் ஜான்தே. ये शौर्य और पराक्रम का परिचय हमारे सेना के जवानों ने दिया है,